ஈஸியா இருக்கு. சோ இந்த மசாலா இந்த ரைஸோட mix பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப எம்மியா இருக்கு. சோ இந்த ரம்ஜானுக்கு டெஃபினட்டா இந்த பிரியாணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப குயிக்கான ரெசிபி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷெஃப்ஸ் கிச்சன். அனைவருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக். சோ ரம்ஜான் அப்படின்னாலே பிரியாணி தான் ஸ்பெஷல். சோ நம்ம சேனல்லையும் டெஃபினட்டா ரம்ஜான் ஸ்பெஷல் பிரியாணியா தான் இருக்கணும்னு நாங்க டிசைட் பண்ணிட்டோம். சோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹைதராபாதி ஸ்டைல் பிரியாணி உங்களுக்கு எப்படி பண்றது அப்படிங்கறத நான் ரெடி பண்ணி காட்ட போறேன். ரொம்ப குயிக்கான ரெசிபிங்க. ஜஸ்ட் மேரினேட் பண்ணிட்டா ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம குக்கிங் குள்ள போயிடலாம். வாங்க இப்ப எப்படி இந்த பிரியாணி பண்றது அப்படிங்கறத பாக்கலாம். ஹைதராபாதிக் ஸ்டைல் பிரியாணிக்கு நான் 1 kg மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மட்டன் பார்த்தீங்கன்னா பிரியாணி கட்டுன்னு சொல்லி வாங்குங்க. ஏன்னா ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணக்கூடாது, மீட் நல்லா தெரியணும் பிரியாணியில். ஸோ இந்த 1 kg மட்டனுக்கு நான் 750 grams பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எப்பவுமே வந்து பிரியாணியில் வந்து கொஞ்சம் கறியோட அளவு அதிகமாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பிரியாணி சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ இது வந்து மேரினேஷன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் 1 tablespoon சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1 spoon மஞ்சத்தூள், 2 spoon காஷ்மீரி ரெட் சில்லி நான் யூஸ் பண்றேன். ஸோ நான் எதுக்காக காஷ்மீரி ரெட் சில்லி யூஸ் பண்றேன்னா எனக்கு கொஞ்சம் கலர் வேணும், அதுக்காக நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி யூஸ் பண்றேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 tablespoon. ஸோ இதுல வந்து பட்டை 4 pieces, கிராம்பு வந்து 4-5 pieces போட்டா போதும், ஏலக்காய் 8 pieces. ஸோ இதை நான் இதுக்குள்ள ஆட் பண்றேன். கிரீன் சில்லி நான் வந்து இந்த காரமா இருக்கும் இல்லைங்களா, இந்த சில்லி யூஸ் பண்ண போறேன். இதுக்கு வந்து நான் காஷ்மீரி ரெட் சில்லி யூஸ் பண்ணதுனால அதிகமாக காரம் இருக்காது, நம்ம இந்த கிரீன் சில்லியோட காரத்தை அதிகமாக எடுத்துக்க போகிறோம். ஸோ அது வந்து நான் ஒரு 12 கிரீன் சில்லி எடுத்திருக்கேன். அதில் இதில் வந்து நான் ஒரு 6 கிரீன் சில்லி மட்டும் இதில் போட போகிறேன், மீதி வந்து நான் குக் பண்ணும்போது போட போகிறேன். ஸோ இப்போ இதில் 6 கிரீன் சில்லி போடுறேன், அதில் 2 கிரீன் சில்லி உடச்சி போடுறேன், மீதி 4 கிரீன் சில்லியை அப்படி முழுசாக போட போகிறேன். ஸோ ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் மின்ட் லீவ்ஸ் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இது கூட ஃப்ரைடு ஆனியன் 1 cup ஆட் பண்றேன். 1 spoon சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கூட நல்ல 1 cup கெட்டி தயிர் நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதில் ஆட் பண்றேன். இப்போ இது நல்லா ஸ்பூன்ல மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் கையில் நல்லா கையில் மிக்ஸ் பண்ணாதான் அந்த மசாலாஸ் எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும், அதனால நான் ஃபுல்லாக கையில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலா இதுக்குள்ள ஒரு 100 ml ஆயில், குக்கிங் ஆயில், அதை வந்து இதுக்குள்ள நான் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு 1/2 hour நான் மேரினேஷன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ மேரினேட் பண்ணி 1/2 hour ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம எதில் பிரியாணி பண்ண போறோமோ அந்த பாத்திரத்தை ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம குக்கிங்க்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் தான் பிரியாணி பண்ண போகிறேன். ஆல்ரெடி மேரினேட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த மிக்சரை வந்து இதில் அப்படியே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மட்டன் என்ன பண்ணணும்னா நம்ம இப்படியே குக் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 80-90% குக் ஆகணும். ஸோ அப்பப்போ கிளறி விட்டுட்டு நம்ம கம்ப்ளீட்டாக மட்டனை குக் பண்ண போகிறோம். மூடி போட்டு குக் பண்றேன். இப்ப மட்டன் குக் ஆயிட்டு இருக்கு. நான் கூடவே என்ன பண்றேன் அப்படின்னா, நான் முதலே சொன்ன மாதிரி 750 grams பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதை நல்லா 2-3 times கழுவிட்டு ஒரு 1/2 hour தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா இதை அப்படியே குக் பண்ண போறேன். நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரியாணில குக் பண்ணும்போது ரைஸ் எப்படி குக் பண்றதுங்கிறது ஏற்கனவே நிறைய டைம் நம்ம காமிச்சிருக்கோம், நீங்க அது கூட பார்க்கலாம். இல்ல இதுல பாத்தீங்கன்னா நிறைய சால்ட் ஆட் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் உப்பு நிறைய போட்டுக்கணும், இந்த ரைஸ்ல ஃபுல்லா சால்ட் இறங்கணும். சோ நான் நல்ல 2 tablespoon சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். ஒரு 4 ஏலக்காய், கொஞ்சம் குக்கிங் ஆயில் இதுல ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 70-80% குக் பண்ணா போதும். ஃபுல்லா குக் ஆயிடுச்சுன்னா குழஞ்சு போயிடும். சோ அதுதான் அதோட பதம். நீங்க அமுத்தி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி
சூவியா இருக்கும். ஸோ அதுதான் அதோட கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம அதை குக் பண்ணிடுவோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சு குக் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 90% மேல குக் ஆயிடும். இப்ப ரைஸ் எப்படி குக் ஆயிருக்குன்னு பாத்துக்கலாம். பிரேக் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச இதுவும் இன்னொரு 5 மினிட்ஸ்ல குக் ஆயிரும். குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம லேயரிங் பண்ணிட்டு தம் போட்டுடலாம். இப்ப ரைஸ் பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஒரு 70-80% குக் ஆயிடுச்சு. என்ன பண்றேன், இதுக்குள்ள இருக்கிற இந்த பச்சை மிளகாய் ஏலக்காயில போட்டோம் இல்லைங்களா, அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்ப மட்டன் நல்லாவே குக் ஆயிடுச்சு. இந்த ரைஸ் இதுக்குள்ள ஆட் பண்றதுக்கு முன்னாடி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு மேல கொஞ்சம் புதினா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃப்ரைட் ஆனியன்ஸ் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். 6 மிளகாய் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த மிளகாயை அப்படியே நான் அங்கங்க பிளேஸ் பண்ணிடுறேன். சரி, எதுக்குன்னா இப்போ ஆல்ரெடி இந்த கிரீன் சில்லி குக் ஆயிடுச்சு. ஸோ அதோட ஃப்ளேவர் ஒரு மாதிரி இருக்கும். தம்ல போடும்போது இந்த மாதிரி கிரீன் சில்லி பிளேஸ் பண்ணி பண்ணீங்கன்னா அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் பாதி பாதியாக பிரித்து போட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு மேலே நான் ரைஸை லேயரிங் பண்ண போகிறேன். இப்போ இந்த ரைஸ் குக் பண்ணோம் இல்லைங்களா, அதுலேருந்து வாட்டர் எடுத்து நான் ஒரு கப் இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன் மேலே தூவிக்கிறேன், கொஞ்சம் புதினா மேலே போட்டுக்கிறேன். இப்போ ஃபைனலாக இதில் வந்து நான் கீ போடுறேன். ஆக்சுவலாக இது நீங்கள் ஆயிலும் போடலாம் கீயும் போடலாம், பட் கீ போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ நான் இப்போ நல்லா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் கீ இதில் ஆட் பண்ணுறேன். அவ்வளோ தாங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நம்ம யூஸ்வலாக தம் மெத்தட் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இரும்பு தோசைக்கல் வச்சாச்சு, தோசைக்கல் ஹீட் ஆயிருக்கு, அதுக்கு மேலே நான் பாத்திரம் வச்சுட்டேன். இப்போ 1 நிமிஷம் மட்டும் நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியம்க்கு மாற்றிட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம குக் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டா சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடும். இப்போ இந்த தம் லிட் போட்டதுக்கு அப்புறம் நம்ம 2 ஆப்ஷன் பண்ணலாம். ஒன்று வந்து நம்ம கோதுமை மாவை நல்லா திக்காக பிசைஞ்சு இதை ஃபுல்லாக பேக் பண்ணிடலாம், நீங்கள் நல்லா ஏர்டைட் பண்ணிடலாம். இல்லைன்னா நீங்கள் அலுமினியம் ஃபாயில் கிடச்சிச்சுன்னா அதை நீங்கள் சுற்றி வச்சு நல்லா பேக் பண்ணிடணும். ஸோ அந்த உள்ளே இருக்கிற ஸ்டீம் வெளியில் வராமல் பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நல்ல வெயிட்டான ஏதாவது ஒன்று மேலே வச்சிட்டிங்கன்னா இந்த உள்ளே இருக்கிற அந்த ஃப்ளேவர் வெளியில் வராது, அந்த ஸ்டீமும் வெளியில் வராது. ஸோ இது மாதிரி வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் நம்ம குக் பண்ணுவோம். இப்போ தம்ல வச்சு ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்படியே நான் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்டிங் டைம் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக குக் ஆயிடுச்சுங்க. ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணி பண்ணும்போது நம்ம நார்மலாக பிரியாணி மிக்ஸ் பண்ணுற மாதிரி இது மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக இது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் இந்த ரைஸை மேலால எடுத்து பிளேட்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே இருந்து அந்த மசாலா எடுத்து அப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாதான் இது சூப்பரா இருக்கும். சூப்பரா குக் ஆயிருக்கு ரைஸும் மட்டனும். எனக்கு பார்க்கும் போதே ரொம்ப டெம்டிங்கா இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்னா கம்ப்ளீட்டா பிளேட்டிங் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி சொல்றேன். ஹைதராபாதி பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. சோ இந்த ரம்ஜானுக்கு டெஃபினட்டா இந்த பிரியாணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப குயிக்கான ரெசிபி. வெறும் இந்த மட்டன் குக் பண்ற டைம் மட்டும் தான் அதிகமா எடுக்கும். அதர்வைஸ் நீங்க மேரினேட் பண்ணினா ஸ்ட்ரைட்டாவே நம்ம குக் பண்ணி ஒரு 1/2 hour குள்ள
இந்த பிரியாணி ரெடி பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இப்போ நான் எப்படி வந்திருக்கிறேன் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். சூப்பராக இருக்குங்க வாசம். ஸோ நான் வந்து ரைத்தா வச்சுக்கிட்டேன். ரொம்ப யம்மியா இருக்குங்க, சூப்பரா குக் ஆயிருக்கு மட்டன். ஸோ ரைஸும் ப்ராப்பரா குக் ஆயிருக்கு. ஸோ இந்த மசாலா அந்த ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப யம்மியா இருக்கு. இதில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ நம்ம மிஸ்கினோட பிசாஸ் 2 படத்துல நான் தான் ஹீரோயின், அதுக்காக இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இது தப்பா எடுத்துடாதீங்க. ஆக்சுவலா நான் வந்து என்னோட ஹேரை கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக டொனேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளால முடிஞ்சது யாராவது ஒருத்தரோட ஃபேஸில் ஒரு ஸ்மைல் பார்த்தா ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சொசைட்டிக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஸோ மறுபடியும் எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான். ஸோ மறுபடியும் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களெல்லாம் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் மீ ஜீவிதா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங், ஹாப்பி குக்கிங்.